ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗേ തന്നോ തന്തി പ്രസോദയാത്. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്ര സനിയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. ഇരുപത് പത്ത് ഇരണ്ടായിരത്തി പതിനെട്ട് വിളമ്പി വരുടം ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. மாலை 7:44 பின்பு துவாதசி. நட்சத்திரம் அவிட்டம். அதிகாலை 4:03 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராககாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம். ஏகாதசி திருநாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கலவரமான சூழ்நிலை விலகி கௌரவங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். அக்கம் பக்கத்திலையும் சொந்த பந்தங்கள்லையும் மிகப்பெரிய மேன்மைகளும் மரியாதையோடு உங்களை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமி தேவியாகிய பூமாதேவி. அதிர்ஷ்டயன் 2. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஃப். வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வித்துறையில் கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். அதாவது அக்கறை இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருந்த இஷ்டமில்லாமல் கற்றுக்கிட்டு இருந்த கல்வியை அக்கறையோடும் இஷ்டத்தோடும் கற்றுக்கக்கூடிய பாக்கியமான ஒரு மனோநிலை மாணவர்களுக்கு அதிகரிக்கும். எதிர்கால தேவைக்கு என்ன படிப்பு என்ன கல்வி தேவை அப்படிங்கிறத திட்டமிடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் கட்டம் கட்டமாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லம்புரி விநாயகர். அதிர்ஷ்டயன் 9. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஒய். மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைத்துறையில் நல்ல நிலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாளைய கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கக்கூடிய அதாவது பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலை விலகி பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் அதற்கான வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் ஈடுபாட்டோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IA. முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான வாய்ப்புகளும் உருவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட சுகஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தான அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி. அதே ஆட்சி பெற்ற சுகஸ்தானத்தில் புத சுக்கர யோகம். அதே சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகம். அதற்கும் மேலாக சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம். இந்த மாதிரியான பெரும்பாலான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்காது. இருந்தாலும் இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி தேவி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HJ.
அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாகிய புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி முதன்மையான தகுதிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான கண்ணியமான புண்ணியமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பெரியவங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தி பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால தாராளமான தன வரவும் ஏராளமான பண வரவும் இன்றைய நாளில் கிடைக்கும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NS. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சம், அது சுக்கர பகவான் ஆட்சி, அது ஒரு யோகம். அதே ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் சேர்ந்து புத சுக்கர யோகம், அதே புதன் பகவானோடு சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம். இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்து வெற்றிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அந்த வெற்றி நிலைத்து நிற்கக்கூடிய, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத வெற்றியாக கூட ஒரு சில பேருக்கு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால தானத்தில் சிறந்த சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IU. சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வளம் வரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உப ஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் சுக்கர பகவான், அதாவது சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடும், ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள், சகாயமான முறையில் வெளிநாட்டு பயணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. தனித்துவத்தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும். அதே மாதிரி வீரியத்தோடு செயல்பட்டு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நட்சத்திர தேவதை. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CR. மகத்தான காரியங்களை கூட பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணம்போல் வாழ்வும் ஏற்றமான நிகழ்வும் அமையக்கூடிய யதார்த்தமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் பாசம் அப்படிங்கிற விட நேர்த்தியான நேசம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் தானாக விலகக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளியம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XC. அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் உதிரியாகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. பல்வேறு வகையில் பண வரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொட்டதெல்லாம் பொன்னாகவும் பழமொழி கேட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பான நாளாகவும் அதற்கும் மேலான வரவுகளும் உறவுகளும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வான் தேவதை. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IO. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அதாவது அஷ்டமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம், புத சுக்கர யோகம், ஆடம்பர யோகம் இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நேர்மையாக நியாயமாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப்பெருமாள். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QW. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் நம்ம எடுத்துக்கிட்ட கேள்வி, அதாவது தசமி என்று வரக்கூடிய ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய தசமி விஜயதசமியாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த விஜயதசமி வந்து புதிதாக கல்வி கற்றுக்கிறதுக்கு அல்லது வித்தைகள் கற்றுக்கிறதுக்கு, இப்போ வந்து பொதுவாகவே இந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட வகையில் வந்து ஏதாவது ட்ரைனிங் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு அல்லது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்விங்கிறது கல்வி மட்டுமல்லங்க, கல்விக்கு மேலான எவ்வளவு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது. கல்வியாக இருந்தாலும், வித்தையாக இருந்தாலும், கலையாக இருந்தாலும், நடனமாக இருந்தாலும், நாட்டியமாக இருந்தாலும், பாடலாக இருந்தாலும், சங்கீதமாக இருந்தாலும், அல்லது புதிதாக ஒரு வேலையை கற்றுக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விஜயதசமிக்கு மிக மிக வீரிய சக்தி மிகுந்த சிறப்பு. அப்படி இருக்கக்கூடிய இந்த விஜயதசமியில் வந்து நாம் புதிதாக ஒரு காரியத்தை துவக்கணும்னு நல்லது இருந்தால் கூட அந்த விஜயதசமி சிறப்பு மிக்க விஜயதசமி என்று ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிக்க முடியல அப்படின்னா வருடம் முழுவதும் அதற்காக காத்திருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கீங்க. இதில் கேள்வி வந்து என்ன கேட்டிங்கன்னா, சுருக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜயதசமியின் சிறப்பு என்ன அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த விஜயதசமிக்கு உண்டான சிறப்புகளை இதை பார்க்குறோம். ஆனால் குறிப்பிட்ட விஜயதசமி என்று இந்த மாதிரியான புதிதாக ஒரு விஷயத்தை துவக்க முடியல அல்லது புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முடியல அப்படிங்கும் பொழுது வருடம் முழுவதும் அதற்காக அடுத்து ஒரு வருடம் காத்திருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கோம். கவலைப்பட வேண்டாங்க, சாஸ்திரம் பல்வேறு வகையில் நமக்கு பல விதமான கருத்துக்களையும் பல்வேறு விதமான சிறப்புகளையும் பொறுப்பாக கொடுத்துருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மாதம் இருமுறை வரக்கூடிய தசமி என்று அதில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்பறை தசமி திதியில் 9 திதி முடிந்து 10 திதியாக வரக்கூடியது தசமி திதியாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த தசமி திதி என்று அதுவும் குறிப்பாக வளர்பறை தசமி திதி என்று வாழை இலையில் அரிசி அல்லது நெல்மணிகளை பரப்பலாம் அல்லது நவதானியத்தை பரப்பி அந்த வாழை இலைக்கு மேலே நவதானியத்தை பரப்புனதுக்கப்புறம் ஒரு நெல்மணியில் நீங்கள் எழுதலாம். எது வெற்றி வேணும்னா வெற்றி எழுதலாம், அல்லது கடன் பிரச்சனை தீரணுமா கடன் தீரணும்னு எழுதலாம், அல்லது உங்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்பு கிடைக்கணுமா உத்தியோகம் அப்படின்னு எழுதலாம், அல்லது உங்களுடைய பெயர் பிரபல்யமாகணுமா பிரபல்யம்னு எழுதலாம்.
எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வி கற்றுக்கணும் அப்படியா? அதாவது முதல் முதலாக ஒரு சிறு குழந்தை வந்து கல்வி கற்றுக்கும் பொழுது ஆ அப்படிங்கிற எழுத்தை எழுதக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஆ அப்படிங்கிற எழுத்தை கூட உங்களுடைய மோதிர விரலால் இந்த எழுத்தில், அதாவது குழந்தையுடைய கையை பிடித்து மோதிர விரலால் எழுதுகோல் எழுதுவது ஆள்காட்டி விரலாலும் பெருவிரலாலும் இருந்தால் கூட, இந்த மாதிரியான நவதானியத்தில் வாழை இலைக்கு மேலே இந்த நவதானியத்தில் வந்து பேர் எழுதும் பொழுது வலதுகை மோதிர விரலால் ஆ போட்டு எழுத ஆரம்பித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் உண்மையான மேன்மையை சந்திக்க முடியும். இது கல்விக்கு மட்டுமல்லங்க, வெற்றியாக இருந்தாலும் சரி, அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. கல்வியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான வலதுகை மோதிர விரலால் கல்வி சம்பந்தப்பட்ட எழுத்தை எழுதும் பொழுது கல்வியில் தடையில்லாத கல்வி கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த கல்விக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் வாழ்நாளில் உணர முடியும். இன்றைய நிகழ்ச்சியில் விஜயதசமி அப்படிங்கிற அந்த விஜயதசமி அன்று நாம் புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து ஒரு வருடம் நம்ம காத்திருக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்காக ஒரு கேள்விக்கு உண்டான பதிலை பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி கல்விக்கு மட்டும்தான் வலதுகை மோதிரவரில் எழுதணுமா, அல்லது வேறு வகையான உத்தியோகமோ அல்லது வெற்றி வாய்ப்புகளோ பிரபல்யமோ தொழில் ரீதியான விஷயங்களோ கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதே மாதிரி வாழை இலையில் நவதானியம் பரப்பி எழுதினா போதுமா, அல்லது இதே மாதிரி வலதுகை மோதிரவரலால் எழுதினா போதுமா, வேறு விரல், அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விரல் எழுத வேண்டியது இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு உண்டான விடைகளை, அந்த கேள்விகளுக்கு உண்டான தீர்வுகளை அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தொகுத்து உங்களுக்கு வகுத்து கொடுக்க காத்திருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.